ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சார் வந்து நேற்று ஒரு வீடியோ பதிவு வந்து சொல்லியிருப்பார், எக்ஸாம் வந்து 1 வீக் வந்து உங்களுக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த 1 வீக் எதனால் போஸ்ட்போன் ஆனதும் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்றதும் வந்து சார் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை வந்து நாங்கள் நல்லா தயார்படுத்தணும், சரிங்களா? லைவ் டெஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு ரீசனால தான் வந்து நமக்கு 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அக்டோபர் 8 வந்து இந்த செப்டம்பர் 30 உண்டான எக்ஸாம் வந்து அக்டோபர் 8 வந்து உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 8 இந்த 1 வீக் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க, எல்லாருமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க எந்தெந்த பாடம்லாம் விடுபட்டிருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு சின்ன ஒரு டிப் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான். என்னென்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னை அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கா, நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நான் படிச்சிட்டேன். 6th வந்து 12th வரைக்கும், 6th to 12th வந்து தமிழ் நியூ புக் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சார் சொன்ன அந்த 43 லெசன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம பேட்சில் இருக்க ஒரு 10 ஸ்கெடியூலும் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ரிவிஷன் கொடுக்கறதுனே எனக்கு தெரியலக்கா அப்படின்ற மாதிரி காலையில் ஒரு அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ வந்து எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறியே, எத்தனை க்வெஸ்சன் பேப்பர் நீ வந்து போட்டு பார்த்த? கரெக்டாக நம்ம படிக்கிறது மட்டும் வந்து நம்மளுடைய அறிவை வந்து சோதனை பண்ணாது. எது வந்து நமக்கு வந்து சோதனை பண்ணும் அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து நம்ம படித்ததை ரீகலெக்ட் பண்ணி அதை நம்ம அதாவது நம்ம வந்து போட்டு பார்க்கும்போது மட்டுமே நம்ம வந்து அதில் எத்தனை சதவீதம் வந்து நல்லா படிச்சிருக்கோம், அதில் எடுக்கிற மார்க் தான் வந்து நம்மளுடைய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டடியை வந்து என்ன சொல்லும், நீ இவ்வளோதான் நீ படிச்சிருக்க, இவ்வளோதான் உன் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நான் இந்த க்வெஸ்சன் கேட்டேன், எத்தனை க்வெஸ்சன் பேப்பர் நீ வந்து நம்மளுடைய ஸ்கெடியூல்லேருந்து எடுத்து நீ போட்டு பார்த்த அப்படின்னா, நான் இன்னும் க்வெஸ்சன் பேப்பர்லாம் போடலிங்க்கா, ஆனால் நான் எல்லாத்தையும் நான் படித்து வச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பேட்ச்லேயும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, நம்ம திரும்ப நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா, படித்தா மட்டும் போதாது, ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, அது எல்லாம் நோட்ஸ்லாம் பக்கவாக நான் எடுத்து படிச்சிட்டேங்கன்றா. ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர், எவ்வளோ க்வெஸ்சன் பேப்பர் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது நெட்டில், வந்து எக்கச்சக்கமான க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு இது முடிக்கிறீங்களா, ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுங்க, க்வெஸ்சன் பேப்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சதுன்னா அந்த க்வெஸ்சன் பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது மட்டுமே உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம லேக்காக இருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது படிக்கிறீங்க, படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுறீங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் கீப் ஆன் அது படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த ஸ்டோரேஜில் லேட்டஸ்ட்டாக படிக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜில் இருக்கும். பின்னாடி படித்தது எல்லாமே வந்து எப்போ அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போட அந்த பின்னாடி இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு என்ன ஆகிட்டுருக்கோம், எரேஸ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கொடுக்குற இந்த மந்த்லி டெஸ்ட்டு கூட, இது எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ, 50% படிச்சிருக்கீங்களா, அந்த 50% வச்சு கண்டிப்பாக டெஸ்ட் பேப்பரை அட்டன் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். க்வெஸ்சன் பேப்பரை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த நம்ம அங்கே போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காருவோம் தெரியுமா, அந்த ஃபியர் இருக்கும் தெரியுமா, க்வெஸ்சன் பேப்பர் வாங்கின உடனே இந்த கையில் அந்த பயம், அந்த பதட்டம், அதெல்லாம் இருக்கும் தெரியுமா. அது எதுவுமே வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அந்த பதட்டம் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இது ஒரு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க.
இப்போ நான் சின்னதாக நம்ம 6th வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம், 7th தான், அதுக்கு போய் டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. கொடுக்குற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க. லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இருக்க இந்த கால் இந்த டே டு டே லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், கையில் ஒரு மொபைல் ஃபோன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த படிப்பு பாதி நேரம் அதில் இருக்குது, பாதி நேரம் புக் வழியாக நம்ம மண்டையில் ஏறுது. ஸோ அந்த மொபைல் ஃபோன் நம்ம எடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜங்க் இன்ஃபர்மேஷனை பார்த்து 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 உங்கள் டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது நிறைய பேர். என்னோடய பாப்பாவுக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சது, நேத்தியோட எக்ஸாம் முடிஞ்சது. இந்த எக்ஸாமில் வந்து இந்த பாரதியாரோட அந்த பாட்டு வந்து அவள் படித்தா, ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அந்த பாட்டு எனக்கு டக்குன்னு அவள் வந்து படிக்க படிக்க பாரதியார் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து இங்கே வேறு விதமாக போர்ட்ரேட் ஆகிட்டுருக்கு. காலை எழுந்தவுடன் படிப்புன்னு அந்த இதில் வரும். நம்ம நான் ஈவன் நாம் பட காலையில் எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் தான் எடுப்போம். எடுத்து ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, இன்ஸ்டாவில் யாராவது ரீல்ஸ் போட்டிருக்காங்களா. ஸோ காலை எழுந்தவுடன் படிப்புன்றது வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு பாருங்களேன். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த வரிகள் நம்ம போட்டு பார்க்கும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஜெனரேஷன் பாரதியார் சொன்ன வார்த்தைகள் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ட இன்ஃபர்மேஷன், ஜங்க் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்கள் மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. நல்ல இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய இருக்குது மொபைலில், ஓகேங்களா. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதை நம்ம படித்து ஒரு பாடம் கம்ப்ளீட் பண்ணால் கூட அந்த பாடத்துக்கு நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம படித்தது வந்து எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுவீங்க, ஓகேங்களா. இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பாதி பேர் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன், எவ்வளோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அவகிட்ட சொன்னது இது ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் திருப்பியும் போய் ரிவிஷன் பண்ணிவிட்டு, ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு க்வெஸ்சன் பேப்பரெல்லாம் போட்டுப்பார். போடாமல் நீ வந்து படிச்சுட்டு அப்படின்னா அது வந்து 100% கம்ப்ளீஷனுக்கே கிடையாது, ஓகேங்களா. இது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு டிப் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாடம் முடித்தோம் கண்டிப்பாக டெஸ்ட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு பாடத்துக்கு மூவ் பண்ணணும் நீங்கள், சரிங்களா. ஸோ எல்லா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஃபாலோவிங், டேக் கேர், பாய்.